ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லையும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அதிகாலை தோறும் அனுதின மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நேற்று தினம் தியானித்தோம், கிறிஸ்து பாடுபட்டதுனால நம்ம கிருபையாக கிடைச்ச ஈவுகளை நம்ம தியானித்தோம். இந்த நாள்லையும் கூட அதே தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை மாத்திரம் தியானிக்கலாம். சுதினோடு கூட திருப்பி கொள்ளுங்க, 1 பேதுரின் புஸ்தகம் 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமென். சொல்லப்பட்டுள்ளது தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அவர் பாடுபட்டார். அவர் பாடுபட்டதனுடைய முக்கியம் வேலிவு என்னன்னா, சோதரன் அவரோட எல்லா பாடுகளுடைய எல்லா நோக்கம் கிறிஸ்து இயேசு நமக்காக பாடுபட்டதெல்லாம் எதற்குன்னா, நல்ல ஒரு முன்மாதிரியை வச்சுட்டு போனார். நேற்று திறந்து யானிச்சு நல்ல ஒரு முன்மாதிரியை வைத்துட்டு போனார். அதே போல் நம்ம பிழைக்கும்படிக்கு அதுக்காகத்தான் பாடுபட்டார். நம்ம பிழைக்கிறதற்காக அவர் தன் ஜீவனையே விட்டுணை செய்தார், பாடுபட்டார். ஆமேன். 3 அதில் தான் அதே காரியத்தை நம்ம தொடர்ச்சியாக தியானிக்கிறோம். இந்த நாள்லையும் கர்த்தர் நம்ம சேர்க்கும்படிக்கு, அதாவது பிதாவோடு கூட சேர்க்கும்படிக்கு. முதலாவது காரியமாக ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்தார். அவர் நீதி உள்ளவராக தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருந்தார். என்றைக்கு பிசாசுடைய சத்தம் கேட்டு கீழ்ப்படியாதவராக பாவம் செய்தாரோ அன்று தேவனுக்கும் அந்த மனுஷனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டதுமே எல்லாரும் பாவிகளாக மாற்றப்பட்டான். இந்த பாவியான மனுஷனாக மாற்றப்பட்ட இந்த ஆதாமுக்குள்ள நம்ம எல்லாருமே கீழ்ப்படியாமைக்குள்ள கடந்து போனோம். எல்லாருமே பாவிகளாக மாற்றப்பட்டோம். ஆனால் நம்ம பாவிகளாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து நேசித்து இந்த பூமியிலே வந்து நமக்காக 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்து மரித்தார். அந்த இரத்தத்தினால நம்மையும், அதாவது பாவியாக இருந்த நம்மையும் நீதிமானாக மாற்றி பிதாவோடு கூட சேர்த்து வைப்பதற்காகத்தான் இந்த பாடுகள்லாம் பட்டார். ஆமேன். சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை. ஆமேன். இந்த சிலுவையின் மூலமாகவே நாமும் பிதாவை கிட்டி சேர்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த பூமியில் வரலன்னா நம்ம இன்னும் ஆதாமுக்குள்ள பாவிகளாகவே நம்ம இருந்து கொண்டிருப்போம். இன்னும் நம்ம பற்பல பாவங்களுக்காக நியாயப்பிரமாணத்தின்படி பழி செலுத்தி கொண்டு தான் வந்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தரோ நம்ம மேலே வைத்த இரக்கத்தினால நம்ம எப்படியாவது அவர் தன்னுடைய பாடுகளினால தன்னுடைய பாடுகளின் மூலம் கிறிஸ்து, அதாவது பிதாவோடு கூட சேரும்படி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இணைக்கிற ஒரு பாலமாக இப்போ நம்மளதும் நாமும் பிதாவும் நம்ம சேர்கிற ஒரு சிலாக்கி நம்ம பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. இப்போ கூட நம்ம அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிடலாம். ஆமேன். அந்த சிலாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இரட்சகராக இயேசு கிறிஸ்துடைய சிலுவை. ஆமேன். இந்த சிலுவையின் மூலம் பிதாவோடு நம்ம கிட்டி சேர்க்கப்பட்டோம். அப்போ சேர்க்கும்படிக்கு பாடுபட்டார். அல்லேலூயா. நாமும் இந்த பூமியில் வாழ்கின்ற நாட்களில் பிரிந்து போய் கிடக்கின்ற குடும்பங்கள் இன்னும் இதே போல பிதாவை விட்டு பிரிந்து போயிருக்கிற காணாமல் போன ஆடுகளாக இருக்கிற அவர்களையும் நம்ம இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கின்ற ஒரு பாலமாக, எப்படி இயேசு கிறிஸ்து நம்மையும் பிதாவோடு கூட இணைத்து வச்சாரோ அதே போல இன்று ஆண்டவரை அறியாத ஸ்தோத்திரம் எத்தனையோ இருளில் மூழ்கி கிடக்கிற ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் அவங்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி அவங்களை இணைக்கிற பாலமாகவும் நாமும் என்ன செய்வோம், மாறுவோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் அவருடைய மாதிரிகளை, அவருடைய முன்மாதிரிகளை நாமும் இன்று தொலைந்து போன காணாமல் போன ஆடுகளையும் கூட கிறிஸ்துவோடு கூட இணைக்கிற ஒரு பாலமாக நாமும் மாறுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? இயேசு கிறிஸ்துவை எப்படி செய்தாரோ அதே ஒழித்த நாமும் கூட நிறைவேற்றுவோம். அது ஒரு பாலமாக கிறிஸ்து என்ன பண்ணார், பாடுபட்டார். பிதாவோடு கூட சேர்த்து வைத்தார். ஆமேன். அதுக்காகத்தான் பாடுபட்டார். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டுள்ளது 1 யோவானின் புஸ்தகம் 3:16. 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமேன். எதற்காக ஜீவனை கொடுத்தார் என்றால் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்பை வெளிப்படுத்துவதற்காக. இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு வைத்துக்கொள்ளுங்க. உங்கள் நீங்கள் ஒரு போய்கொண்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க. அங்கே ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறார், அடிபட்டு ஏதோ விழுந்து கிடக்கிறார் வைங்களேன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்வீங்க? நின்று பார்ப்போம். ஒருவேளை தெரிஞ்ச ஆளா, அவர் முகத்தை பார்க்குறது தெரிஞ்ச ஆளாக இருந்தால் உடனே செய்வோம், நம்ம இறங்கி போய் செய்வோம். அல்லது நம்ம சர்ச்சைக்கு வர்றவங்களா அப்படி பார்ப்பாங்க, இல்லை நம்மளுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களா இப்படி பார்க்குறோம். அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது,
இது நமக்கு தேவைதானா? இத்தனை கேள்வியை கேட்டுட்டு தான் அவனுக்கே நம்ம என்ன செய்யறோம், இறக்கம் பாராட்டுறோம். ஆமென். ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்ம மேலே எந்த ஒரு, நம்ம அவருடைய சொந்த பந்தம் கிடையாது, ஆண்டவருக்கு சொந்த ஜனம் கிடையாது. நம்ம ஸ்தோத்திரம் புறம்பானவர்கள், அதாவது நம்ம புறஜாதியார், நம்ம அதாவது யூதர்கள் மார்க்கத்தில் பிறந்த நம்ம யூதர்கள் கிடையாது. ஆமே, நம்முடைய புறஜாதியாராக இருந்த நம்மையும், அதாவது காட்டு ஒளிவு மரமாக இருந்த நம்மையும் அவரோடு கூட இணைத்து வச்சாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய காரியம் பாருங்க, அவருடைய அன்பு, நம்ம எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் இருந்த நமக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்காதபடிக்கு நம்ம இடத்துல இறக்கம் பாராட்டினாரு, நமக்காக சிலுவை ரத்தம் சிந்தினாரு. நாமும் இதே அன்பை தான் மற்றவர்கள்ட்ட வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இதே தான் அகாப்பே அன்பு என்று சொல்வாங்க. அகாப்பே அன்பு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடி, எந்த ஒரு காரியத்தையும் நோக்கம் இல்லாதபடி, எதிர்பார்ப்பு இல்லாதபடி நம்ம காட்டுகிற அன்பு தான் அகாப்பே அன்பு. அல்லேலூயா. இந்த அன்பு நம்மையும் மற்றவர்கள்ட்ட, நம்ம ஒவ்வொருவர்ட்டையும், நமக்கு சொந்தமானவங்க நம்ம என்ன செய்வோம், நமக்கு சொந்தமானவங்கன்னா அவங்களுக்கு செய்வோம். இப்போ ஒரு திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களாக இருந்தால் உடனே போய் செய்வீங்க, அவங்க உங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்களோ அதை தான் பார்த்துக்கிட்டு, நோட்டை பார்த்துட்டு அதே மாதிரி செய்கிற சிறு நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல, நம்முடைய அன்பு அவங்களுடைய அன்பு அவங்க கலைச்சாங்கன்னா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இல்லையோ, நம்ம நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அந்த அன்பை கடைசி வரை காட்டியிருக்கிறார். அன்பில் சில நான்கு வகையான காரியங்கள், அன்புகள் உண்டு. நான் சொல்ல நேரம் இல்லை, மேலோட்டம் மாத்திரம் சொல்கிறேன். அதாவது ஒரே குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பி, அதாவது அக்கா தங்கச்சி, அப்படி குடும்பத்தில் இருக்கிற ஒரு அன்பு உண்டு. அது குடும்ப பின்னணி, குடும்பத்தில் நிறையா நினைச்சுவாங்க, குடும்பத்தை பார்த்து ஒரு ரத்த பந்தத்தில் நினைச்சுவாங்க, அன்பு வைப்பாங்க. அதே போல் எதிர்பாலினம், ஆண், அதாவது எந்த குடும்பமும் இல்லாமல் ஒரு எதிர்பாலினம், இவங்க நீங்கள் ஒரு ஆண் அவங்க ஒரு பெண், ஏதோ ஒரு அப்படி எதிர்பாலனத்தில் காட்டுற அது ஒரு அன்பு. ஸ்தோத்திரம். அதே போல் கிறிஸ்து இயேசுடைய அன்பு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய அன்பு, இந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பு இந்த அகாப்பே அன்பில் இருக்கிறது. கர்த்தர் சித்தமான ஒரு நாள் இந்த அன்பை குறித்து நம்ம என்ன செய்யலாம், தெளிவாக நம்ம தியானிக்கலாம். இப்போது கூட ரெண்டு காரியம் சொல்கிறேன். தேவனத்தில் சேர்க்கும்படிக்கு ஒரு பாலமாக இயேசு கிறிஸ்து செயல்பட்டது போல, நாமும் இயேசுவோடு கூட சேர்க்கின்ற, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நித்திய ராஜ்யத்திற்கு எல்லாரும் பங்குள்ளவர்களாகும்படி நாமும் அதை இணைக்கிற ஒரு பாலமாக நாமும் செயல்படுவோம். அவர் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை நம்மளும் நிறைவேற்றுவோம். அதே போல் அவர் எப்படி அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, அதே போல் நாமும் மற்றவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி காண்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கின்ற இடங்களிலேயே அப்படியே கண்களை முடிச்சு ஜெபிப்போம். இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி எங்கள் அன்பை பரிசுத்தரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த நாள்லேயும் கூட அவங்க செய்கிற எல்லா பாஸ்தோ எங்களோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாங்களும் சப்பா நீங்கள் விட்டு சென்ற சப்பா, அப்பா அந்த பணிகள் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு சேர்க்கின்ற பாலமாக இருந்தது போல் நாங்களும் பாலமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே போல் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. அதே போல் அப்பா ஸ்தோத்திர நீங்கள் செய்த அப்பா உங்களுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தி காண்பித்தீரோ, அதே போல் நாங்களும் அப்பா ஸ்தோத்திர மற்றவர்களுக்கு அப்பா இந்த அன்பை, இந்த அகாப்பே அன்பை, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களோட அன்பு காட்டுற பிள்ளைகளாக எங்களை இங்கே மாற்ற முடியுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் விசேஷமாக செய்து செய்கிற வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதிங்க. எடுக்கிற பிரயாசங்களை கத்திர வாய்க்க செய்யுங்க. கத்தாவி உடைய கிருபை, உடைய மகிமை, உடைய பிரசன்னம் இருந்து விலகாதபடிக்கு எந்த நாள் கூட இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கத்தை நீர் ஆசீர்வதிங்க. இயேசு நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக.